நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தும் 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 தனந்த தும் 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 தனந்த நந்தும் தும் 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 தனந்த தும் 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 தனந்த நந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று போக வேண்டும். ஏன்னா தந்தி வந்திருக்கு தந்தி. இதுல ஃபுல்லா இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தந்தினாலே அபசகன மாதிரி பேசக்கூடாது. இங்க கூட பைரவி, இந்த வருஷம் எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்க போறாங்க. பத்மஸ்ரீ அவார்டுனா என்னென்ன கொடுப்பா? ஞானசூன்யம் சூன்யம் வச்சு அவங்கள போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாரு. எனக்கு வீட்டுக்கு தானே பார்சல் எடுத்துட்டு வருவேன், நீயே பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் முடியாதுண்ணா. நேக்கு அது இப்ப என்னன்னு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேன்னா? அதாவது பத்மஸ்ரீ விருதுனா 3 கிலோ அரிசியும் 30 ரூபாய் காசும் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலும் மத்திய அரசு கொடுப்பாங்க. அதான் மாநில அரசு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலே கொடுக்கறாளே, அதை நீங்க டெல்லியில வேற போய் வாங்கணுமாக்கும். ஞானசூன்யம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா மஞ்ச பையில கொடுப்பாங்க. இது விருது ஜோல்னா பையில தான் கொடுப்பாங்க. நீ போய் ஜோல்னா பைய ரெடி பண்ணி வை. அண்ணா கவுஞ்சிங்களா? ஒரே வாடை அடிக்குதுண்ணா. ஆமாண்டா, கொட்டால புடுங்குற மாதிரி சாக்கடை நாத்த அடிக்குதே. எவன்டா பூண்டு குழம்பு சாப்பிட்டு வந்தது? எவனுமே சொல்ல மாட்டீங்கள, நானே கண்டுபிடிக்கிறேன். எவன் தலையில கையை வச்சா சூடா இருக்குதோ அவன் தான் பூண்டு குழம்பு சாப்பிட்டுவன். அட பாவீங்களா, நாத்தம் பிடிச்ச நாதாரிங்களா? நாரதர் சபையே நாரடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுதான் இன்னைக்கு பார்த்து எனக்கு கூட்டமே காணமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ணே, மெயின் மேட்டரை விட்டுட்டு சைடு மேட்டரை பெரிய விஷயமா பேசுறீங்க. என்னடா அங்க கவனிச்சிங்களா? ஆமாண்டா, சைட்ல ஒரு சூப்பர் ஃபிகர் நிக்குது. எப்படியும் ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள நான் உசார் பண்றேன், கம்முன்னு. அது என்னண்ணே, குருமூர்த்தியை பாத்தீங்களா? ஆடியன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவன் ஆள் இல்லாத பக்கம் திரும்பி வாசிக்கிறான். ஏடா, நான் இன்னும் பாடவே ஆரம்பிக்கல, அவன் யார் பாட்டுக்கு வாசிக்கிறான்? அவன் பாட்டுக்கு வாசிக்கிறான். குருமூர்த்தி, குருமூர்த்தி அண்ணன் கூப்பிடுறாரு, ஊதி காட்டு. நான் மிருதங்க வித்வான், ஊதி காட்டு. நாது சுரோதோன் இல்ல. ஓ, இதுல நீ நக்கலா வேற பேசுவியா? பாத்தீங்களாண்ணே, குடிச்சிட்டு உங்க முன்னாடி எவ்வளவு நக்கலா பேசுறான். குருமூர்த்தி, சபையில குடிச்சிட்டு வந்திருக்கியா? இவன் சொன்னானா? எவன் சொன்னா என்ன நாத்த அடிக்குது? ஆமா, நான் குடிச்சேன். நேத்து குடிச்சேன், முந்தா நாள் குடிச்சேன், அதுக்கு முத நாள் குடிச்சேன், ஏன் இன்னைக்கு காத்தால கூட குடிச்சேன். ஆனா இப்ப குடிக்கலன்னா எப்போ என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துருத்தோ? உங்களுக்கும் நேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் போங்க சபையை விட்டு. குடிச்சதும் இல்லாம இந்த வித்வானை பார்த்து இந்த சபையில நீ சதாய்க்க வந்துட்ட இல்ல? அண்ணா, ஒன்னும் பேசாம வெளியப்ப முதல்ல நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் குடிச்சிட்டு வந்து கண்டபடி உளறிட்டு இருக்கான். அவன் குடிச்சதுல தப்பு இல்ல. நேக்கு கொஞ்சம் குடுத்திருக்கலாம் இல்லையா? அதுவும் செய்யலையே. இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் இந்த சபையில என்ன தண்டனை தெரியுமா? சாயங்காலம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளியில போகும்போது உங்க எல்லாருக்கும் சுண்டை கஞ்சி வாங்கி தந்தாகணும். இன்ன என்னடா வேடிக்கை, போ வெளியில. நிகழ்ச்சி முடிச்ச வரும்போது வாங்கி கொடு, போ வெளியில போ. மிருதங்கம் இல்லையேன்ற வருத்தப்படாதீங்க. இந்த மிருதங்கம் இல்லைன்னா இந்த மிருதங்க இருக்கு. நிகழ்ச்சி எப்படியும் சூப்பரா நடத்தி காட்டிடுவோம். அவ ஏதோ குடிச்சிட்டு வளர்றான். அண்ணே, நீங்க கூட தான் பாட்டு பாடுறேன்னு ஏதோ வளர்றீங்க, அதுக்காக நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கேப்ல நான் லெங்தி டயலாக் பேசுறதுக்குள்ள தம்பூரா பின்னால இருந்து ஒரு கட்டிங்க எவ்வளவு நேக்க அடிச்சுட்டு வளர்றான் பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் எவன்டா சரக்கு வாங்கி தர்றது? நம்ம மண்ணிதான். என்னடா சொல்ற, என் பைரவியா வாங்கி தரா? பின்ன நீங்க கூட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கூச்சப்படாம வாயில வந்தது உளறிட்டு போறீங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு போன் பண்ணி அசிங்க அசிங்கமா கேக்குறானுங்க. பாவம், மண்ணி தானே எல்லா போன் அட்டன் பண்றாங்க. அதான் சருகு வாங்கி கொடுத்து அவரை கச்சேரி நடத்த விடாம கலாயங்கடா சொன்னாங்க. அதான் நானும் அவரும் என் சங்கீத வளர்ச்சி பிடிக்காம சட்டியில குழம்பு செய்யற என் சம்சாரத்துல இருந்து சட்டிய கவுத்து போட்டு அடிக்கிற வித்வான் வரைக்கும் என்ன கலாய்க்கிறானுங்க. ஆனா எவன் கலாச்சாலும் கச்சேரி சொன்னபடி நடக்கும்.
மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் வாங்கிட்டு போல உப்பு போட்டுதான் சாப்பிடுறேன். மோர்ஜாத்துக்கு உப்பு வாங்குறதுக்கு ஏதா காசு? மண்ணி தான் கொடுத்தா. என்னது மண்ணி கொடுத்தாதா? ஆமாண்ணா, மண்ணிய உப்பு முட்டை ரெண்டு தடவை தூக்குனா உப்பு வாங்க காசு தரேன்னா. அதான் என்னடி குருமூர்த்தி உன்ன உப்பு முட்டை தூக்குனானா? ஆமா, நீங்க தான் தூக்குறது இல்ல. அண்ணனாச்சும் ஆசையா தூக்குறாரு. அதை விடுங்க அண்ணா, அவர் ஏன் தனியா வாசிச்சிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அவன் என்னைக்குமே தனியா தான் வாசிச்சிருப்பான். என்னைக்கு என் பாட்டோட சேர்ந்து வாசிச்சிருக்கான்? நான் தனியா தானே வாசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன குருமூர்த்தி ஒழுங்கு மரியாதையா வாசிக்கிறத நிறுத்திட்டு போறியா இல்லையா? முடியாது. மறுபடியும் நீங்க உங்க கச்சேரியில என்ன சேர்த்துக்கிற வரைக்கும் என் கை உடையிற வரைக்கும் வாசிச்சுட்டு இருப்பேன். கை உடைஞ்சா நாளைக்கு போலீஸ்ல உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வர சொல்லுங்க. என்னடி உப்பு மூட்டை தூக்குனதுக்கு பாசம் காட்டுறியா? சரி, நாளைல இருந்து ஒழுங்கு மரியாதை சபைக்கு குடிக்காம வர சொல்லு. குருமூர்த்தி நாளைக்கு ஆத்துக்கு வந்துரு. மண்ணி அண்ணா இருப்பாள. அடச்சி, சாப்பிட வர சொன்னேன். மறி மறி நின்னே முரளிட மறி மறி நின்னே முரளிட மறி மறி நின்னே முரளிட நீ மனசுன தயராது மறி மறி நின்னே முரளிட நீ மனசு என்னமே சுமரப் வாயில வந்துட போகுது. அவங்க என்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவர் அவங்களோட பேச போறாரா? இன்னைக்கு கச்சேரி கிடையாது, எல்லாம் எந்திரிச்சு போங்க. ஏய், நான் அப்படியே சொன்னேன். ஏண்டா இந்த மாதிரி? நீங்க சொல்ல வந்த கருத்தை சபையில பின்னால திரும்பி சொல்லு. அண்ணா, அவள ஏன் திரும்ப சொல்றேன்? நேக்கு பயமா இருக்கு. சில பார்ட்டிங்க முன்னால பார்த்தா பர்சனாலிட்டி, பின்னால பார்த்தா முனிசிபாலிட்டி. அதுக்கு தான் திரும்ப சொல்றேன். நீ திரும்பி சொல்லு. வார் ரொம்ப லூசா ஆயிடுச்சோ. அண்ணே, வார இறுக்கி கட்டு. டேய், நீ அண்டா இறுக்கி கட்டு. இத பாருங்க, உங்க பாட்டுல பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அதை நான் உண்டிப்பா கவனிச்சேன். என் பாட்டுல பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி எதுவும் இல்லையே. உங்க பாட்ட சொல்லல, பாடிக்கிட்டே வெறக்கோழி மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறீங்களே, அதை சொல்றேன். நீ முத்துன கோழி மாதிரி இருந்ததுனால குருமூர்த்தி பாத்துக்கிட்டோன்னு விட்டுட்டேன். அந்த பொறாமையில பேசுறியா? கோழியை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, கோழியை வச்சு ஒரு தமிழ் பாட்டு பாட முடியுமா உங்களால? கோழியை பத்தி பாடி கச்சேரி மேடையே கசாப்பு மேடையாக்கலான்னு பாக்குறியா? ஏன் இப்படி நடுக்கிற? அவரை மாதிரி ட்ரை பண்ணுமா? அவர் என்றும் மார்க்கண்டேயன், ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க வெறும் மார்க்கோ போலோ ஸ்ட்ராங், அதை ஞாபகம் வச்சுங்க. ஆமா, என்னமோ பாட்டு பாடணும்னு சொன்னீங்க, பாடு. அந்த கன்றாவி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். தமிழ்ல எவ்வளவு பாட்டுகள் கருத்து உள்ளதா இருக்கு, அதை நான் பாடுறேன் கேளுங்க. டிரைவர், நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம்? நானும் ஒரு நிமிஷம் தாங்க கேட்டு வந்திருக்கிறேன். இல்லைங்க, ரொம்ப அர்ஜென்ட். எனக்கு தாங்க அர்ஜென்ட். ஐயோ, நான் அவசரமா பேசணுங்க. சரி சொல்லுங்க. நாளைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க என்ன என்ன மானபங்கமா படுத்துனீங்க? அது இல்லைங்க, அன்னைக்கு கச்சேரியில உங்க தலைமையில காக்கா உட்கார வச்சு அசிங்க பண்ணும் நினைச்சாங்க. நான் தான் பாட்டு பாடி அதெல்லாத்தையும் விரட்டினேன். அப்போ என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பாட்டு மேலயும் பிரியும், உங்க மேலயும் பிரியும். என் பாட்டுல எந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏ, இத்திலி பத்திலியா திலி கித்திலியா பிள்ளி கித்திலி கித்திலி சிவரஞ்சினி? அது இல்லைங்க. அது இல்லையா? ஏ, தின்னாக்கு பத்தக்க தக்கல தக்கன தின்னக்கு பத்தக்க தின்னக்கு பைரவி? அதுவும் இல்லைங்க. ஆமாங்க,
பைரவி என் பொண்டாட்டி பேரு, எனக்கே பிடிக்காது. அப்போ உங்களுக்கு எந்த ராகம் தான் பிடிக்கும்? நீங்க மைக் புடிச்சிட்டு ஹலோ செக் 1 2 3 1 2 3 செக் ஹலோ செக் ஹலோ அழகா பாடுவீங்களே. ஓ, நான் மைக்கு புடிச்சுன்னு மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 சொல்லும் போது ஒளிஞ்சு இருந்து ஒன்ஸ் மோர் கேட்டு கலாய்க்கிறது நீங்க தானா? இருந்தாலும் பரவாயில்ல, என் ரசிகை ஆயிட்டீங்க. ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? ஐயோ வேணாங்க, நான் தனியா இருக்கேன். அதனாலதாங்க கேக்குறேன். ஐயோ வேண்டாங்க. நீங்க வேணாம்னால நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துடுவேங்க. ஐயோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஏதாவது தப்பா பேசுவாங்க. அக்கம் பக்கத்துல ஆள் இருந்தாங்கன்னா அவுச்ச வேர்கள்ல கொடுங்க, ஆளே இல்லைன்னு வைங்களேன் உடச்சகல்ல கொடுங்க, நான் உஷாரா வந்துடுறேன். இந்தாங்க உடச்சகல்ல. ரெடியா வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அப்போ உங்க வீட்டுக்கு போலாமா? ஆனந்த நடனம் ஆடினாள், ஆனந்த நடனம் ஆடினாள், தேன் தேன் தகிட தன தனம் தகம் என சக்தி ஆனந்தமா. சபா.